ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கலாசந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா அவினாஷி ரோட்டில் இருக்க பத்மாவதி அம்மாள் கல்ச்சுரல் சென்டரில் தான் நடக்குது. June 9 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, June 18 வரைக்கும் இருக்குது. டைமிங் பார்த்தோம்னா மார்னிங் 10:30 நைட்டு 8:00 வரைக்கும் இருக்கும். இங்கே பப்பச்சோ, கச்சிக்கொடி இதெல்லாமே கூட நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் பப்பச்சோ இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லைங்க. பப்பச்சோனா ஒன்றும் இல்லை, தமிழில் பொம்மலாட்டம்னு சொல்லுவோம்ல, அதுதான். நாங்கள் கரெக்டாக உள்ளே போகிறப்ப தான் பப்பச்சோ வந்து முடிஞ்சுது. சரி, திருப்பி எப்போ நடக்கும்னு கேட்டால் 1 hour ஆகும். நாங்கள் சரி, அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்போ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ராஜஸ்தானி ஸ்டைல்ஸில் நிறையா டால்ஸ் எல்லாமே இருந்தது, அதில் வின்சின்ஸ் கூடவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டால்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டாக இருந்தது, எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இங்கே செரமை கடை கூட இருந்ததுங்க. இதில் மினிமம் ப்ரைஸே வந்துட்டு 30 rupees கப்ஸ் எல்லாமே இருந்தது. கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் இங்கே பிராஸில் செஞ்ச ஸ்டாச்சூஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆஃப்க்கு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காஜலபதியோட ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட ஸ்டாச்சு, இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. எனக்கு பிடிச்ச ஸ்ரீரங்கநாதர், திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரியே பள்ளிக்கொண்ட மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி நிறைய சிவன், ராமர், சீதா அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இங்கே இருந்துச்சு. நீங்களும் ஒரு ஸ்டாச்சு லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கிட்ஸுக்கான உட்டன் டாய் ஷாப்புமே இருந்தது. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் இருந்துச்சு. இங்கே இருந்த டால்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது, நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டிலே கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. மொபைல்லே கேம் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம், அவங்க விளையாடவும் ஈஸியாக இருக்கும், மொபைல்லேருந்து நம்ம தள்ளி வச்ச மாதிரி இருக்கும். இது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு யாருக்காவது இதை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஊர் சைடு எல்லாமே வந்து கயிற்றுக்கட்டில் இருக்கும், அதே மாதிரி இங்க ஸ்டூல்ஸ் இதெல்லாமே ராஜஸ்தானி ஸ்டைல இங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே நார்த் இந்தியன் ஸ்டைல இருந்தது, நம்ம மூவில பாக்குற மாதிரி ஒரு பெரிய தட்டு இருக்கும், நிறைய கப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. இது எல்லாமே உட்டனில் சென்டரில் வந்துட்டு பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. பெயிண்டிங் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாமே கூட இருந்தது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தோன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நீங்கள் ஒரு வாட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே வந்தால் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருந்ததுங்க. சாரீஸ், சல்வார்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஷால்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷால்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க. அடுத்தது இங்கே நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆக்சிடைஸ் ஜுவல் ஷாப் தான் பார்த்தோம். இங்கே நிறைய நெக்லஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இயரிங்ஸ் செம கலெக்ஷன்ஸில் இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷால் கலெக்ஷன் பார்க்க தான் வந்தோம். இங்கே ஷால் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பார்ப்போம்ல, கிச்சனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான மேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க வெட்டாகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்துட்டு சீக்கிரம் அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஸ்பாஞ்சஸ்லாம் இருக்கும்.
இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அது எல்லாமே இந்த ஷாப்பில் வந்துட்டு நமக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கலெக்ஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே கேட்டு கேட்டு பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் வந்துட்டு ஆல்ரெடி ஆன்லைன்லலாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இயரிங் லவராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய நிறைய வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கடைக்கிட்ட வந்துட்டு இயரிங்ஸ் தனித்தனியாக இருந்தது. ஸ்லிப்பர்ஸ்மே வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் இருந்தது. நம்ம நார்த் இந்தியன்ஸ் ராஜஸ்தானிஸ் எல்லாமே வியர் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கும் கிராண்டான ஸ்லிப்பர்ஸ்லாம் வியர் பண்ண பிடிக்குன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அடுத்தது என்னடா இது, புக்கில் மைக் வச்சா மைக் பேசுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தாங்க இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு படிக்க இல்லைனா சொல்லித்தர யாராவது வேணும்ல, அதுக்கு பதிலாக இந்த புக்கை வாங்கி கொடுத்தா நம்ம போதும். இந்த மைக் வந்துட்டு நம்ம புக்கில் இருக்க லெட்டர்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணால் அந்த மைக் வந்துட்டு அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுமா. டே எப்பட்ரா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஸோ நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. கூடவே வந்துட்டு குட்டி குட்டியான பர்ஸு பவுச்சஸ் எல்லாமே இருந்தது. கீ செயின்லேயே வந்துட்டு பவுச் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து ஆர்ட் ஒர்க் இருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. அப்படியே கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு திரும்பினா இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. நமக்கு அப்படியே டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. அங்கே வந்துட்டு ப்ரௌன் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம சின்ன வயசில் பைட் சாப்பிடுவோம் இல்லை, மேலே கிறிஸ்பியாக உள்ள க்ரீம் மாதிரி, அதுவுமே இருந்தது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கலர்ஃபுல்லான ஷாப் தான். இங்கே நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸாக தான் இருந்தது. பேண்ட்லேருந்து கிளிப்ஸ்லேருந்து எல்லாம் க்யூட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்தோன்னா இந்த யூனிகார்ன் ஸ்டைலில் வந்துட்டு ஐ மாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்துட்டு சில் பேக்கும் இருந்தது. அப்புறம் இங்கே இருக்க குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. குழந்தைங்களாம் வந்தால் கொஞ்சம் கூப்பிட்டு போகிறது கஷ்டம் தான் இங்கேருந்து. இது வந்துட்டு குட்டி குட்டி பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், சோப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஷார்ப்னர் தான், வேறு எதுவும் இல்லை. மேலே இருக்கிறது ரப்பர். இங்கே 99 ருபீஸ்க்கு வந்துட்டு ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. எது எடுத்தாலுமே வந்துட்டு 99 தான். ஸோ கலெக்ஷன்ஸுமே நிறைய இருந்தது. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த கட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்டான ஷேப்பில் வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஞ்சம்ஸ் எல்லாமே உட்டனில் இருந்தது. அழகாக வந்து அதுலேருந்து வர சவுண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க உட்டன் யூஸ் பண்ணியே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு பேர் பேராக இருக்கும். ஒன்று வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒன்று வந்துட்டு குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ க்யூட்டாக இருந்தது எல்லாமே வந்துட்டு, குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்தது. இங்கே நிறைய பொருள் வந்து எப்படா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதில் ஒன்று வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கேட்டால் தண்டர்னு சொன்னாங்க. அதை நம்ம ஷேக் பண்ணால் நமக்கு இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குமாமா. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நீங்களும் உங்கள் கிட்ஸோட வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ஷாப் இருந்தது.
இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 10 varieties ஆஃப் பிக்கிள்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பிட்டர் கார்டில் எல்லாமே வந்துட்டு பிக்கிள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கும் கொடுத்தாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேட்டால் இது வந்து ஆந்திரா பேஸ்டு ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுலேயும் வந்துட்டு பூத்திரகுழுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க. அது சூப்பராக இருந்தது. இந்த ஷாப் பற்றி நான் செப்பரேட் வீடியோ வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்துட்டு செப்பரேட் வீடியோவில் போடுறோம். அது வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே எக்ஸ்போலாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரப்போ பப்பர் ஷோ நடந்துட்டு இருந்தது. நம்ம பப்பர் ஷோ கத்திரிக்கொடிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எக்ஸ்போ June 18 அதாவது இன்னும் 4 days நடக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.